வீடுகளை போகிறது முன்னாடி தயவு செய்து ஸ்கீழே வந்து வீடியோ பார்க்க வேண்டாம். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 பிளஸ் வீடியோ. இது வரைக்கும் நம்ம யாருமே வீடியோ போட்டது கிடையாது. பட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 18 பிளஸ் வீடியோ தான். ஸோ தயவு செய்து 12 வயசு கீழே இருக்கவங்க யாரும் இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய அனிமேட்டட் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை கட் பண்ணிடுவாங்க, சில சீன்ஸை கண்டிப்பாக கட் பண்ணிப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது அடல்ட் சீனாக இருக்கலாம். இது நிறைய அனிமேட்டட் சீரீஸில் நடந்திருக்கு. ஈவன் நிறையா சிங் சாங் டோரிமனிலாம் வந்து பார்த்தீங்க நிறைய அடல்ட் சீன்ஸ் இருக்கும். டாம் அண்ட் ஜெரிலேயுமே சில சீன்ஸ் இருக்க தான் செய்யுது. சரி, பென்டல் அந்த மாதிரி இருக்கா? பென்டல் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண காட்சிகள் இருக்கா? ஸோ சென்சார் பண்ணி இந்த சீன் வந்து வேண்டாம் அப்படின்னு கட் பண்ண காட்சிகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலாக பென்டல் சீன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சீன்ஸ் வந்துன்னா அவ்வளோவா அடல்ட் சீனே கிடையாது, அடல்ட் காட்சியே கிடையாது. பட் அப்படி மீறியுமே ஒரு சில காட்சி இருக்குங்க, அதை நம்ம தமிழ் டப்பில் கட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பென்டன் சீரீஸில் தமிழ் டப்பில் கட் பண்ண காட்சி என்ன அப்படின்றத பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த கண்டென்ட் நல்லா ஓடிச்சு அப்படின்னா, உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா, நான் நிறைய கார்ட்டூன் சீரீஸில் கட் பண்ண காட்சியில் கண்டிப்பாக மேக் பண்ணுவேன். பென்டனில் டோட்டலாக ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். பென்டன் சீரீஸில் ஏன்னா பென்டன் சீரீஸில் அவ்வளோவா அடல்ட் சீனே கிடையாது, ஏதாவது ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரேர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கிருக்கு. அது ஆல்ரெடி எப்போ சிக்கிடுச்சு, எப்போ போட வேண்டியது, பட் இப்போ தான் நான் மேக் பண்ணுறேன். சரி ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன். ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன் மேக்ஸிமம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும். நிறைய பேருக்கு அந்த எபிசோடு ஃபேவரட் எபிசோடவே இருந்திருக்கும். ஏன்னா அந்த எபிசோட காமிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பென்டன் ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக மறக்க முடியாத சில விஷயங்கள் தான் இருக்கும். அண்ட் எலினக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் ரொம்ப டீப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எலினக்ஸ் பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் அப்படி இருந்தும் அந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் சீன் இருக்குங்க, இது தமிழ் டப்பில் கட் பண்ணிட்டாங்க. நம்ம கிளாசிக் பென்டன் சீன் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் ஆக்சிடென்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருப்பார், ஃபியூச்சருக்கு வந்திருப்பார். அப்புறம் பென் கூட ட்ராவல் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் அவருமே ஹெல்ப் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அப்படி ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன் எலினக்ஸ் இருக்க கூட இந்த இடத்துக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது குவைன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, டென்னிசன் கிட்டே, அதாவது சின்ன பென் கிட்டே கேட்பாங்க, சாக்லேட்லாம் மறைச்சி வச்சிருக்காங்க அதுக்கிட்ட கொடுன்னு கேட்பாங்க. நம்ம பென் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்துருவார். கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பென் குவைனை பார்த்து ஒன்று சொல்லுவாருங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. சின்ன பெண்ணு, அதுவும் நம்ம பெண்ணு அந்த வார்த்தையை பேசுறதுன்னு சொல்லி எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. சின்ன பெண் ஒன்று சொல்லுவாருங்க, அதை பார்த்தோன்னா குவென் டென்ஷன் ஆகி என்ன சொன்ன அப்படின்னு கேட்பாங்க. கீவின் அதை ரிப்பீட் பண்ணி சொல்லுவார். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவென் சொல்லுவாங்க, நீ சொன்னது எனக்கு ஹர்ட் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம பெரிய பெண், நம்ம அல்டிமேட் பெண் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுவார், அதுமாரி சொல்லியிருக்கக்கூடாது குவென் வந்து ஹர்ட் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். சின்ன பென் நம்ம கிளாசிக் பென்டன் இந்த வார்த்தையை பேசுவார்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அப்படி அவர் என்ன தான் பேசினார்ன்றத நீங்களே பாருங்கள். Your butt is huge. What did you say? He said your butt is... I heard him. It was just an observation. You were trying to hurt my feelings. இது சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. பட் நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து பார்த்தேன்னா அதை டீசெண்டாக சொல்லிடுறேன். நம்ம கிளாசிக் பென் வந்து பார்த்தா என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அவர் நம்ம குவென் கேட்குறாங்க சாக்லேட்டு கூட சொல்லி பிடிட்டு போகும்போது கிளாசிக் பென் குவென்னை பார்த்துட்டு உனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே குவென் திரும்பி என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும்போது உன்னை கேவின் அதே தான் திருப்பி சொல்கிறாரு, உனக்கு ரொம்ப பெருசாக இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா குவென்னுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு, குவென் வந்து ஹர்ட் ஆகிடுவாங்க. நம்ம ப்ரைம் டைமில் இருக்க நம்ம பெரிய பென் வந்து பார்த்தீங்கன்னா பென்னை பார்த்து, சின்ன பெண்ணை பார்த்து, 10 வயசு பெண்ணை பார்த்து, நீ அப்படி சொல்லியிருக்க கூடாது, நீ வந்து குவென்னை ஹர்ட் பண்ணிட்ட, அவர் நடந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் சொல்லியிருப்பார், நான் சின்ன வயசில் இப்படிலாமா இருந்தேன் அப்படின்ற மாதிரி பென் சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம பென் வந்து இந்த மாதிரி குவென்னை பார்த்து சொல்லிட்டாரு, உனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றது. அதுவும் குவென் டெக்னிக்கலாக நம்ம பென்னுக்கு கசின் தான். ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு சித்தப்பா பொண்ணு, சித்தப்பா பொண்ணை பார்த்தியா எப்படி சொல்லுவீங்க? அது பெருசாக தெரியுதா உனக்கு? என்ன வயசு தம்பி உனக்கு? 10. மாறுவாங்க. ஃபார்மில் மாறி குவென் சைஸை ஆல்டர்னேட் பண்ணுவாங்க, தான் உருவத்தை பெருசாக்குவாங்க. பட் அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டப்பில் இருக்காதுங்க. குவென் தான் உருவத்தை பெருசாக ஆக்கி நம்ம ஜாம்போஸோ பயமுறுத்துகிற அந்த சீன் வந்து பார்த்தா தமிழ் டப்பில் இருக்காது. நார்மலாக குவென் நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபார்மில் இருக்கிற மாதிரி மட்டும்தான் தமிழ் டப்பில் இருக்கும். ஏன், எதனால், எதுக்கு? ஏன் எதுக்கு?
சில பேர் சொல்றாங்கன்னா குவென் ஆண்ட்ராய்ட் ஃபார்ம்ல நியூட் ஃபார்ம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க சைஸ் ஆல்ட்ரேட் பண்ணும்போது நியூட் ஃபார்ம் அப்படி கட் பண்ணுறாங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி ஆண்ட்ராய்ட் ஃபார்ம்ன்றதே ஹியூமன் ஃபார்ம் கிடையாது. ஸோ இந்த நியூடிட்டி அங்கே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பென்டென்ஸில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபார்மை கம்ப்ளீட்டாகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அது ரீசன் கிடையாது. வேற என்ன ரீசன் எனக்கு தெரியலங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எபிசோட் தான் நம்ம ஏலியன் ஃபோர்ஸோட செகண்ட் சீசன். சிலண்டர் கட் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா பென் பென்னோட கையுமே வெவ்வேறு டைமென்ஷனில் போயிடுவாங்க. பென் வந்து பார்த்தீங்கன்னா நல்வாயிருக்கு போயிடுவார். பென்னோட ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெவின் குவென் அப்புறம் நம்ம ஜூலியங்களாம் சேர்ந்து பென் வந்து இடத்து கொண்டு வந்துருவாங்க. பட் பென்னோட ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நல்வாயிருக்கு போயிருக்கும். இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பென் இடத்துக்கு வந்த சந்தோஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியும் நம்ம குவென் வந்து பார்த்தீங்கன்னா பென்னை கட்டுப்பிடிச்சி ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த டைமில் பென் திரும்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பென்னோட ரைட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியோட இடுப்பு பகுதியில் இருக்கும். அண்ட் ரைட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா, பட் லெஃப்ட் ஹேண்ட் டெக்னிக்கலாக இருக்கக்கூடாது. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்வாயிடில் இருக்குது. பட் அப்படி இருந்துமே லெஃப்ட் ஹேண்டாக காமிச்சிருப்பாங்க. குவென் மேலே அவர் வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அவர் எங்கே வச்சிருப்பார் அப்படின்னா குவென்னோட இடுப்புக்கு கீழே. அதை நீங்களே பாருங்கள். இந்த சீனே டெக்னிக்கில் ஒரு மிஸ்டேக், அந்த கையை அங்கே வந்திருக்க கூடாது. அதுவும் அந்த கையை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வச்சுருந்துருக்கலாம். பட் பாவங்க கெவின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அவுட் அப்படின்ற எப்படி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக மிஸ்டேக் கிடையாதுங்க. இது வந்து யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம் தான். ஸோ சீரியஸாக வந்துருக்க இந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோட்டலாக அந்த டோனே மாறி போயிடும். சீரியஸான டோனே டோட்டலாக மாறி போயிடுங்க. ஸோ இதை அவங்க யோசிச்சு பண்ணிருக்க மாட்டாங்க, யதார்த்தமாக நடந்த விஷயமாக இருக்கலாம். விட்டுட்டு மறுபடியும் இங்கே பார்க்குறேன் அம்மாடி காம பார்வையாளருக்கு. நெக்ஸ்ட் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட் ஏலியனோட அக்ரிகாருக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் யூனிவர்ஸோட எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. ஸோ யூனிவர்ஸோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக அவங்க ஒரு டிவைஸுங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல், அதாவது ஒரு பொண்ணு கிடையாது, ஒரு மனுஷன் கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் டிவைஸ் அவ்வளோதான். ஸோ டெக்னிக்கலாக அந்த ஃபீமேல்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா குவென் அதை தொட்டு குவென்னோட டிஎன்ஏ மூலிமா அதை பார்த்தா அவங்க பொண்ணாக மாறி இருப்பாங்க. அவங்க ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரி ஒரு டிவைஸ் அவ்வளோதான். ஸோ அப்படி மாறினப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதை ஓப்பன் ஆகும் இல்லையா. ஸோ ஓப்பன் ஆகி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே யூனிவர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதில் யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூடிட்டியாக இருப்பாங்க. பிகாஸ் ஏன்னா அப்போ தான் யூனிவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட பிறக்கிறாங்க மாதிரி. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃபார்மை வந்து மாறுது. ஸோ யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூடிட்டியாக இருக்காங்க. அப்போ பென் என்ன சொல்லுவார் அப்படின்னா அதை பார்த்து வாவ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஒரு பெண் வந்து பார்த்தா அந்த இடத்துல நியூடிட்டியாக இருக்காங்க. அதை பார்த்து நம்ம பென் டென்னிசன் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி வேர்டு மென்ஷன் பண்ணியிருப்பார். பட் இது தமிழ் டபுளில் இருக்காதுங்க. தமிழ் டபுளில் பென் அப்படி சொல்கிற மாதிரி வார்த்தை இருக்காது, அதை கட் பண்ணியிருப்பாங்க. நீ ஒரு காம கொடுறன், அஞ்சரைக்குள்ள வண்டி. எனக்கே பின்னாடி பெருசா இருக்குன்னு சொன்னவ தானேடா. டேய் நான் உனக்கு தெரியாம தான் கேக்குறேன், உன் கெட்ட கெட்டுக்கு மூணு கொண்டாட்டியாடா, மூணு கொண்டாட்டியா. நல்ல வேலை அதை கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது கட் பண்ணாமல் பார்த்தோம், தமிழ் டபுளை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அந்தளவுக்கு நல்லா இருந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி காட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா பென்டென் சீரீஸில் இருக்கதாங்க செய்யுது. பட் ரொம்ப ரேர் தாங்க. மற்ற கார்ட்டூன் சீரீஸ்லாம், மற்ற அனிமேட்டர்ஸில் வந்து நிறைய அடல்ட் சீன்ஸ்லாம் இருக்கும். நிறைய கார்ட்டூன் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் சீன் அதிகமாக இருக்கும். பட் பென்டென்ல வந்து பார்த்தீங்கன்னா பென்டென் தான் ஒரு மெச்சூரிட்டான ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி அல்டிமேட் யூனிவர்ஸ் கொண்டு வந்தாலும் அதில் அடல்ட் சீன் இருக்காது. ரொம்ப ரொம்ப ரேருங்க. ஏதாவது ஒன்று எபிசோடில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் கண்ணில் தின்பா. நான் அடல்ட்டுன்னு சொல்கிறது 18+ சீன்ஸ். ஓகேவா, நார்மல் அடல்ட் சீன் கிடையாது. அடல்ட் அப்படின்னா வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸும் சரி, பிளட் சீக்வன்ஸும் சரி, அதுவுமே அடல்ட் சீன் தான். பட் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறது ஓன்லி 18+ சீன்ஸை மட்டும்தான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் டாமஜில் ஒரு சீன் இருக்குங்க. ஸோ அதை வந்து இந்த தடவை நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். எப்படியும் பேசும்போது அதை பற்றி சேர்த்து இதுலேயும் பேசலாம்ன்றத பற்றி பேசுகிறேன். டாமஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி இருக்கும். அந்த மூவி சூப்பராக இருக்கும். எனக்கு பர்சனலாக அந்த மூவி ரொம்பவே பிடிக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட்டில் ட்ராவல் பண்ணுவாங்க நம்ம டாம் அண்ட் ஜெரி. இவங்க ரெண்டு பேரும் ரேஸ் விட்டுருப்பாங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அங்கே ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு கண்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா அவங்க உடைப்பாங்க, பில்டிங் உடைப்பாங்க, தாஜ்மஹால்லாம் அழிப்பாங்க. ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஃபில் டவர்லாம் அழிப்பாங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படி போகும்போது அமெரிக்காவுக்கு நேராக போகும்போது அங்கே இருந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்கு இல்லையா. ஸோ அது வழியாக போவாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா, ஸோ அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அந்த அவங்களோட ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிடும். Yeah.
இந்த சீனை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க. ஈவன் நம்ம இந்தியாவிலுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணப்பட்டதாக வந்துச்சு. பட் டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் கட் பண்ணாமல் போட்டுருவாங்க போட்டுருவாங்க. நான் ஆரம்பத்தில் மூவி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கட் பண்ணாமலே போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணாங்க, நடுவில் வந்து ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணாமல் போட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போடும்போது கட் பண்ணாமல் தான் போட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கட் பண்ணிட்டாங்க. அண்ட் அமெரிக்காவில் தான் கட்டுதாங்க. இந்த சீனை அவங்க ஒரு காமெடிக்காக தான் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா ஒரு உமன்ஸை அசிங்கப்படுத்துகிற மாதிரி, அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாக அவங்க ஒரு காடஸஸ்ங்க. ஸோ அமெரிக்காவே பார்த்தீங்கன்னா லைட்டாக இழிவுபடுத்துகிற மாதிரி ஆயிடுன்றதுக்காக அதை வந்து கட் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி அவங்க காமெடிக்காக தான் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இல்லையா எனக்கு தெரியாது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கண்டென்ட் தான். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் மேக் பண்ணது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம். அண்ட் இந்த வீடியோ நல்லா போச்சு அப்படின்னா மற்ற அனிமேட்டன் சீரீஸில் கட் பண்ண காட்சிகளையுமே கண்டிப்பாக நம்ம வீடியோவாக மேக் பண்ணலாம். அண்ட் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நான் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.